இப்போ ஒரு பத்து அரசாங்கத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பத்து அரசாங்கம், ஒரு ரெண்டு மன்மோகன் சிங் அல்லது ஒரு மன்மோகன் சிங், ஒரு விபி சிங், ஒரு ஸ்டாலின் ஐயாவுடைய அரசு, இப்படின்னு ஒரு பத்து அரசாங்கம் எடுத்துக்கோங்க. தேர்தல் முடிஞ்சு வந்த உடனே எதிர்கட்சி ஆளு முந்தைய ஆளுங்கட்சி மேல பழிய போட்டு கொஞ்சம் விலையேற்றங்களும் அந்த முதல் 2 வருஷம் பட்ஜெட்ல வந்து வரும். கடைசி 2 வருஷம் வந்து வரி குறைப்பு வரலாம் அல்லது விலை குறைப்பு வரலாம். இது வந்து இயல்பாகவே இது ஒரு மெத்தடாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 வருடம் நான் ஆட்சி செய்வேன்னு சொன்னேன், முதல் 2 வருடம் வந்து செட்டிலைட் பண்றேங்கிற கதையில நிறைய விஷயங்களை பண்ணுவேன். மூணாவது வருஷம் வந்து நான் திட்டங்களை பத்தி பேசி நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். 5வது வருடம் வந்து சலுகைகளுக்குள்ள போவேன் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாவே நீங்க எந்த அரசை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு இந்தியாவில எத்தனையோ அரசு நடந்திருக்கு, அதுல நீங்க அதை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். நான் என்ன கேட்கிறேன், இவங்க 200 ரூபாயை குறைச்சிட்டேன்னு சொல்லி நீங்க போய் ஓட்டு கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து பிஜேபி கேண்டிடேட், நீங்க தான் மக்கள், உங்ககிட்ட வந்து கேஸ் விலை 200 ரூபாய் நான் குறைச்சிட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க உடனே என்ன கேட்பீங்க, ஏப்பா 600 ரூபாய் ஏத்திட்டீங்க, அதை 200 தானே குறைச்சிருக்கேன், மீதி 400 எப்ப குறைப்பேன், இதுதானே. அப்படியா ஒரு தேர்தல்ல வாக்கு போடுவாங்க? உதாரணத்துக்கு என்னைக்காவது ஒரு வாக்காளர் வந்து இந்த தேர்தல் போது எனக்கு நீ 5000 ரூபாய் கொடுக்குற, 3000 ரூபாய் கொடுக்குற, 200 ரூபாய் கொடுக்குற, மொத்த நேரத்துல நீ எனக்கு கொடுப்பியான்னு இது வரைக்கும் கேட்டானு? எல்லா கட்சியிலையும் பணம் வாங்கிக்கிறேன், அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு போட்டு போறேன். இது எல்லாமே இவங்க விவாத பொருளாகவே மாத்துறது. இதை ஒரு விவாத பொருளா மாத்துறதுக்கு பின்னாடி டாக்டிக்ஸ் இருக்கு. 2000 கோடி வந்து மதகைகள் கட்டுறதுக்காக, நீர் மேலாண்மைக்காக செலவு பண்ணுவோம்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க திமுக. அதை பற்றி என்னைக்காவது பேசுவாங்களான்னு பார்த்தா பேச மாட்டாங்க. 2150 ரூபாய் இதுக்கு நெல்லுக்கு வந்து விலை கொடுத்துட்டு இருக்காங்க, 2500 கொடுப்பேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க, அதை பண்ணல. சோ இவங்க தேர்தல் அறிவிக்கையில் இவங்க என்னெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கினாங்களோ அதை நானும் நீங்களும் போய் ஞாபகப்படுத்தணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிமுக உடஞ்சு விட்டது அப்படின்னு ஒரு 4 நாள், ஆளுநர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு 4 நாள், பிஜேபி துரோகம் பண்ணிடுச்சு 4 நாள். நேத்துக்கு விஸ்வகர்மா ஸ்கீமை பத்தி ஒரு விவாதம் நடக்குது. இப்படி மடைமாட்டுகின்ற வேலைகள் வந்து இவங்க எவ்வளவு செஞ்சாலும் மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காய்கறியோடைய விலை 60 ரூபாய்க்கு வந்திருக்கு, மினிமம் விலை வந்து 60 ரூபாய்க்கு வந்திருக்கு. 15-20 நாளைக்கு முன்னாடி 45 ரூபாய் குறைந்தபட்ச விலையா இருந்தது, 10 வருடத்துக்கு முன்னாடி 25 ரூபாய் இருந்தது. சோ இந்த விலைவாசிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும். காய்கறி எதை வச்சு பேசுவீங்க, மற்ற விலைவாசிகளை எல்லாம் யாரை வச்சு பேசுவீங்க? மத்திய அரசுக்கு நீங்க கேஸுக்கு மட்டும் சொல்ல முடியும், பெட்ரோல் டீசலுக்கு மட்டும் சொல்ல முடியும், மத்ததுக்கெல்லாம். சோ இது ஒரு விவாத பொருளா தேர்தலை நோக்கின்னு இவங்க போய் ஸ்கேம் போட்டுறாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. தேர்தலுக்காக ஒரு ஆட்சிங்கிறது நடத்தணுங்கிறது இல்லை, தேர்தலுக்காக கட்சியை நடத்தினா போறோம், அந்தந்த ஏரியால நல்ல செயலாளர்களை போட்டு வேலை செஞ்சா போறோம். அதைதான் இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுல செஞ்சுக்கிட்டு, திமுகவும் அதிமுகவும் ரொம்ப வருடங்களாக அதை செஞ்சு முடிச்சிருச்சு.